வெல்கம் டு மெஜில் அண்ட் மெஜில் அகாடமி இந்த வீடியோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூசேஜ் எக்ஸசைஸ் தர் ஃபோர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு பேசுகிறமே கான்வெர்சேஷன் இங்கிலீஷ் அப்படின்னு பேசுகிறமே அதில் நீங்கள் யூசேஜ் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள வீடியோ நல்ல ஆங்கிலம் பேச இது சரியானு பாருங்கள் ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசனட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம் இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் டென்த் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டென்த் எக்ஸாம் கட்டாயமாக உண்டு அப்படிங்கிறத சிஎம் சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் போடுங்க லைஃப் போயம் போடுங்கள் நீங்கள் வந்துட்டு இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் போடுங்கள் நீங்கள் காசில் போடுங்கள் அப்படின்னு ஒன்று ஒன்றுனா சொல்லிட்டுருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம்னா டென்த்துக்கு மட்டும் டென்த்து சமச்சீர் கல்வி இங்கிலீஷுக்கு மட்டும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வீடியோஸ் ஒரு ஆவரேஜாக வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நிமிஷம் நம்ம போட்டிருக்கோம் வீடியோ அப்போ ஆக்சுவலாக நூற்றி இருபத்தாறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறோம் க்ளாசரி பண்ணியிருக்கோம் அதற்கு தமிழ் மீனிங் கொடுத்துருக்குறோம் எக்ஸ்ட்ரா க்ளாஸரி கொடுத்துருக்கோம் தமிழ் மீனிங் கதை படத்தை பூரா வாசு சொல்லியிருக்கிறோம் போக பூரா வாசு சொல்லியிருக்கிறோம் புக் பேக் எக்ஸசைஸ் ஆன்சர் பண்ணியிருக்கிறோம் அதுபோக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமர் எக்ஸசைஸ் ஆன்சர் பண்ணியிருக்கிறோம் இன்னும் மாடல் எக்ஸாமும் ஆன்சர் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டில் டென்த்து எழுதுறவங்க தானே அவங்கள்ட்ட சொல்லுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தால் சொல்லுங்கள் டீச்சர்ஸ் இருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் க கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரெஃபர் பண்ணிங்கன்னால் யூடியூப்பை ரெஃபர் பண்ணி நீங்கள் மெஜிலன் மெஜ்ல ரெஃபர் பண்ணிங்கனாக்கும் நீங்கள் பாடம் நடத்தின மாதிரி தான் அது இருக்கும் கட்டாயமாக அதனால் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் இதில் நிறைய பேர்த்துக்கு பார்க்க தெரியலனா ஒன்றுமே இல்லை மெஜிலன் மெஜில் அகாடமி போகிறீங்க ஃபஸ்ட்டு ஸ்லைடு பாருங்கள் லெஃப்ட்டில் அதில் ஃபஸ்ட் ஸ்லைடில் இருக்கும் அப்படி தான் வரும் மெஜிலன் மெஜல் அகாடமின்னு போட்டு சைக்கிள் படம் போட்டு வந்திருக்கும் மேலே ஹோம் வீடியோ பிளேலிஸ்ட் கம்யூனிட்டின்னு இருக்கும் ப்ளேலிஸ்ட்டை போய் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் அடுத்த ஸ்லைடு வரும் இந்த ஸ்லைடு பாருங்கள் ப்ளேலிஸ்ட் கம்யூனிட்டி சேனல் கீழே பாருங்கள் லெவன்த்து சமைச்சிருக்கல்வி டுவெல்த்து கல்வி டென்த்து அப்படின்னு வரும் அப்படி வரலனா கீழேந்து ஸ்க்ரால் பண்ணுங்க போது ஏன்னா நூற்றி இருபது இருக்கிற பிளேலிஸ்ட் எல்லாம் வரணும் உங்கள் டென்த்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அது நூற்றி இருபத்தாறு இருக்குது அதில் போய் ஆல் வீடியோஸ் அப்புடின்னு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கும் அடுத்த ஸ்லைட் போகும் அதில் அது நூற்றி இருபத்தாறு வீடியோவும் கடைசியாக நான் போட்ட வீடியோ மேலே இருக்கும் அப்படியே கீழே எல்லா வீடியோஸும் இருக்கும் கடைசியாக பாருங்கள் எரர் ஸ்பாட்டிங் டூ போட்டிருக்கிறேன் நான் ஸோ இது கடைசியாக இருக்கும் மொதல் மொதன்னு போட்ட வீடியோ அங்கே கீழே இருக்கும் நீங்கள் போய் ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்குங்க நீங்கள் இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மெஜரன் மெஜர் அகாடமியை நீங்கள் பார்த்தா போதும் நீங்கள் கட்டாயமாக அதிகமான மார்க்கே வாங்கிடலாம் ஓகே இப்போ எக்ஸசைஸ் போகுமா ஹவ் ஓல்ட் ஆர் யூ

கரெக்ட் ஐஎம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு ஏன்னா அவங்க கேட்குறது வயசை கேட்குறாங்க நீ நல்லா இருக்கியான்னு கேட்கல ஹவ ஆர் யூ கேட்கல தே ஃபோர் ஐ எம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டுங்கிறது கரெக்டான ஆன்சர் ஆனால் நீங்கள் கான்வெர்சேஷன் போகும்போது சம் சம்போஸ் சம்படி ஆஸ்ட் யூ ஹவ் ஹோல்ட் ஐ யூ யூ கேன் இட் இஸ் இன் டு சே ஆம் டுவெண்ட்டி செவன் ஆம் டுவெண்ட்டி செவன் ஆம் டுவெண்ட்டி செவன் நீங்கள் அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இயர்ஸ் ஓல்டு வேண்டியன்னா கொஸ்டின்லேயே அது இருக்குது அடுத்தது போமா ஹீ வென் டு த ஸ்டேடியம் டேஷ் டாக்ஸி வித் டாக்ஸி பை டாக்ஸி ஆன் டாக்ஸி இன் டாக்ஸி ஓகே இதில் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துடலாம் கட்டாயமாக வித் டாக்ஸி இருக்காது டாக்ஸியோடு போனேன் அப்படின்னு இருக்காது ஆன் டாக்ஸி டாக்ஸி மேலே போனேன் அப்படின்ட்டு இருக்காது தேர் ஃபோர் பை டாக்ஸியாக இன் டாக்ஸியாங்கிறதான் கொஸ்டின்னு செக் பண்ணிட்டீங்களா ஆன்சர் பார்க்கலாமா ஓகே ஹீ வென் டு த ஸ்டேடியம் பை டாக்ஸி ஓகே பை டாக்ஸி இன் டாக்ஸி இல்லை இன்ன டாக்ஸி தான் வரும் இன் டாக்ஸிங்கிறது தப்பு தேர் ஃபோர் பை டாக்ஸி அப்படின்னா என்ன வென் யூ ட்ராவல் ஆர் கோ சம்வேர் பை டாக்ஸி யூ ரெஃபர் டு த ட டாக்ஸி சர்வீஸ் டாக்ஸி சர்வீஸ் கேப் புக் பண்ணுறீங்களா நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு கேபுக்கு புக் பண்ணுறீங்களா அந்த மாதிரி சர்வீஸ் புக் பண்ணுறீங்க தர் ஃபோர் சர்வீஸ் தெர் ஃபோர் நான் சொந்தக்காரில் போகல ஒரு டாக்ஸியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது

ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபாரும் சின்ஸு தான் ப்ரெசன்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் வரும் தெர் ஃபோர் அட்லீஸ்ட் செவனும் செவன் இயர்ஸ் ஓல்டும் செவன் இயர்ஸ் எகோவும் சம்மரிலி ரிஜெக்டட் தெர் ஃபோர் ஏயா சியா ஆன்சர் பண்ணிட்டீங்களா செக் பண்ணுவோமா ஃபார் வந்தால் டியூரேஷன் வரணும் ஹவு லாங் அப்படின்னு சொல்லணும் ஃபார் டென் இயர்ஸ் ஃபார் நவன் இயர்ஸ் ஃபார் செவன் இயர்ஸ்னு வரணும் சின்ஸ் வந்தால் ஸ்டார்டிங் டைம் இன்னும் சின்ஸ் சண்டே சின்ஸ் லாஸ்ட் வீக் சின்ஸ் ஜூன் சின்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்னு சொல்லணும் தேர் ஃபோர் இங்கே சின்ஸ் செவன் இயர்ஸ் தப்பு தேர் ஃபோர் ஃபார் செவன் இயர்ஸுங்கிறது கரெக்டு ஓகேயா அடுத்தது போகுமா நம்பர் ஃபோர் வி ஹேவின் காட் டேஷ் மனி வீ ஹேவின் காட் அ லாட் ஆஃப் மனி வீ ஹேவின் காட் சம் மணி வீ ஹவின் காட் எனி மனி வீ ஹேவின் காட் மெனி மணி எது வரும் இது எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் எது ஒன்று கரெக்டு ஆன்சர் பண்ணிட்டீங்களா செக் ஓகே வி பண்ணுவாவ் காட் எனி மணி கொஞ்சம் கூட பணமே இல்லை வி ஹாவின் காட் அ லாட் ஆஃப் மணி இல்லை வி ஹாவ் நோ மணின்னு வரும் தேர் ஃபார் நோ மணி ஆர் எனி மணி ஓகே அடுத்தது போலமா விச் இஸ் கரெக்ட் ஹீ லைக் கோவிங் டு த மூவிஸ் ஹீ கோவிங் டு த மூவிஸ் ஹீ லைக் டு கோ டு த மூவிஸ் ஹீ லைக் த மூவிஸ் பார்த்துட்டீங்களா ஓகே ஃபிஃப்டி ஃபிஃப்டி எதுன்னு தெரியுமா ஏயும் டியும் கிடையாது ஏன் கிடையாது ஹீக்கு லைக் வராது லைக் வந்தால் லைக்ஸ் வரணும் அப்போ பிஆர்சிஆங்கிறது தான் கொஸ்ட் லைக்ஸு கோயிங் டு த மூவிஸா கோ டு த மூவிஸா எது கரெக்ட் ஆன்சர் பண்ணிங்களா செக் பண்ணுவோமா ஹீ லைக்ஸ் கோவிங் டு த மூவிஸ் தான் கரெக்டு ஏன்னா ஹீ லைக் டு கோ டு அப்படின்னு வந்தால் வெறும் கோ வராது அங்கே இன்ஃபினிட்டிவ் ஐதர் கோவிங் டு ஆர் டு கோ டுர் ஃபார் டூ கோ இல்லாமல் வர முடியாது ஃபார் ஹீ லைக்ஸ் கோவிங் டு த மூவிஸ் இல்லைனா ஹி லைக் டு கோ டு த மூவிஸ் ஆர் ஹீ லைக்ஸ் டு கோ டு த மூவிஸ் வரணும் இந்த இடத்துல ஹீ லைக்ஸ் கோவிங் டு த மூவிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகே அடுத்தது போமா

டி பீட்டர் கோ டு பீட்டர் கோ வர முடியாது கோஸ் தான் வரணும் தேர் ஃபோர் ஏயும் சி டியும் கிடையாது பிஆாசிங்கிறது தான் கரெக்டு செக் பண்ணணும் எழுதிட்டிங்களா செக் பண்ணலாமா பீட்டர் இஸ் கோவிங் டு ஃப்ளை டு சான் ஃப்ரான்சிஸ்கோ டு மாரோ அப்போ கோவிங் டூ அது பி கோவிங் டூ அப்படின்னாவே அது பி கோவிங் டு ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ரெண்டு யூஸ் இருக்குது பிளான்டு ஆக்ஷன்ஸ் இன் ஃப்யூச்சர் ரொம்ப டீடைல்டாக பிளான் பண்ண ஒரு ஆக்ஷன் இன் ஃபியூச்சர் இது கரெக்டாக பாருங்கள் பீட்டர் இஸ் கோவிங் டு ஃபிளைட் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ டுமாரோ நாளைக்கு ஃப்ளைட்டு புக் பண்ணியாச்சு எல்லாம் பேக் பண்ணினா நாளைக்கு போக போகிறான் அதுதான் வந்து இஸ் கோவிங் டு இது இல்லாமல் இன்னொன்று என்ன வரலாம்னா யூ ஆர் சர்டன் தட் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் லாஜிக்கல் கன்க்ளூஷன் ஆஹா மேகம் மூடிருச்சேப்பா மழை வரும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கோயிங் டு ரெயின் ஏன்னா மேகம் வந்துடுச்சு ஸோ இந்த டீடைல் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா என்னது ஹீ இஸ் கோயிங் டு வின் த மேட்ச் அப்படின்னா ஏன்னா அவன் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால் லாஜிக்கலி அவன் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தஃபர் இங்கே வந்துக்கிட்டு கோயிங் டு வருது கோயிங் டு ஃபியூச்சர் இஸ் ஃபார் பிளான்டு ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அடுத்தது போமா நம்பர் செவன் ஹீ பிளேஸு அ டேஷ் ஆன் வென்ஸ்டேஸ் இன் வென்ஸ்டேஸ் அட் வென்ஸ்டேஸ் பை வென்ஸ்டேஸ் இதெல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியே இல்லை என்னை கேட்டால் நான் வந்து செவன்ட்டி ஃபைவாக கேன்சல் பண்ணிடுவேன் ஒன்றே ஒன்று தான் அது கரெக்டுன்னே எனக்கு தெரியும் உங்களுக்கு யாராவது அட்டானின் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஓகே செக் பண்ணலாமா ஓன் வென்டேஸ் வென்ஸ்டேஸ் அட் சின்னது டைமு ஆன் பெருசு டே இன்னு வந்து மந்த் அண்ட் இயர் அதான் கிளாஜிக் ஹி வெண்ட் இந்த 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 இஸ் கோயிங் டு பி அட் நைன் ஓ கிளாக் அட் நைன் ஓ கிளாக் ஆன் வென்ஸ்டே இன் ஜூன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் டு கெட் இட் அட் ஆன் இன் அட்டான் இன்ஃபார் இங்கே வென்ஸ்டேஸ் வந்துருக்கு ஆன் ஒன்று ரெண்டு ஏன் வென்ஸ்டேஸ்ன்னு வருது அப்படின்னா இது ரெகுலர் ஆக்டிவிட்டி இன் ப்ரெசன்டென்ஸ் சிம்பிள் பிரசன்டென்ஸ் ஒவ்வொரு புதன்கிழமையும் அப்படிங்கிற மீனிங் தான் ஆன் வென்ஸ்டேஸ் இது சிம்பிள் பிரசன்ட் ரெகுலர் ஆக்டிவிட்டிலையும் போடலாம் சொல்லலாம் இன்னொன்று ப்ரப்பசிஷனை வச்சுன்னு சொல்லலாம் ஓகே அடுத்தது போமா டேஷ் சம்மோ காஃபி டூ யூ சம்மோ காஃபி டூ யூ லைக் சம்மோ காஃபி யூ வுட் லைக் சம்மோ காஃபி வுட் யூ லைக் சம்மோ காஃபி எது கரெக்ட் டு யூ சம் மோர் காஃபி ரிஜெக்டட் டு யூனு தான் வேர்பு வரணும் அது தப்பு யூ வுட் லைக் சம் மோர் காஃபி கொஷின் மார்க் தேர் ஃபோர் யூ வுட் லைக்னு வராது வுட் யூ லைக்னு தான் வரணும் தேர் ஃபோர் ஏயும் சியும் ரிஜெக்டட் பியா டியா டு யூ லைக் சம் மோர் காஃபியா வுட் யூ லைக் சம் மோர் காஃபியா ரெண்டுமே கரெக்டாக இருக்குது கிராமட்டிக்கலாக அப்போ இது சரி உட் யூ லைக் சம்மோர் காஃபிங்கிறது தான் பெட்டர் ஏன்னா உடியூ அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுறோன்னா பொலைட் ரிக்வெஸ்ட் ஆர் பொலைட் ஆஃபர்ஸ் பொலைட் ரிக்வெஸ்ட் என்னன்னா உட் யூ விட் யூ கிவ் மி யூ அ பென் உங்கள் பேனாக கொஞ்சம் தாரீங்களா உடியூ பொலைட் ரிக்வஸ்ட் இங்கே பொலைட்டு ஆஃபர் என்னது காஃபி குடிச்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் காஃபி குடிச்சுக்கிட்டீங்களா ரொம்ப கூலாக இருக்குல்ல ஃபோர் உட் யூ லைக் அ சம்மோர் காஃபி அப்படிங்கிறது இது பொலைட்டு ஆஃபர் சரிதானா ஓகே அடுத்தது போமா நம்பர் நைன் ஐ வாண்டட் அ க்ரீன் ஷர்ட் பட் தே ஒன்லி ஹேட் டேஷ் ஒன்லி ஹேட் அ ஒன் ஒயிட் ஒன் ஒயிட் அ ஒயிட் அ ஒயிட் ஒன் இது கரெக்டு எனக்கு தெரியும் அதில் வந்துட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சத்தியமரில் தெரியும் ஓகே ஆன்சரை பார்ப்போம்மா அ ஒயிட் ஒன் ஏன் தெரியுமா க்ரீன் ஷர்ட் க்ரீனுங்கிறது வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ் இங்கே ஒயிட் ஷர்ட் தெர்போர் ஒயிட்டுங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் தெர்போர் இந்த ஷர்ட்டுக்கு பதிலாக ஒன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க ஒயிட் ஒன் ஐ எம் லுக்கிங் ஃபார் த பிக் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்குது பெருசாக வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர் ஃபோர் இந்த மாற்றுப்பட்டு வரும்போது இந்த ஷர்ட் அங்கே டேபிள் டேபிளாக திஸ் இஸ் அ ப்ரவுன் டேபிள் ஐ வாண்ட் அ பிளாக் ஒன் அப்படின்னு சொல்கிறது அதான் ஒயிட் ஒன் பிளாக் ஒன் தர் தெர்போர் ஒயிட் ஒன் அப்படிங்கிறதான் கரெக்டு ஒயிட்டுங்கிறது இங்கே அப்ஜெக்டிவ் ஒன் மீன்ஸ் ஷர்ட் ஓகே அடுத்தது லாஸ்ட் ஒன் ஹீ டாஸ் இன் பீன் டு அமெரிக்கா ஹி டஸ் நெரு பீன் டு அமெரிக்கா ஹீ ஹாஸ் நெட் பின் டூ அமெரிக்கா ஹீ வேன்ட் நெட் பீன் அமெரிக்கா ஹீ ஹாட் இன்ட் நெர் பின்ட்டு அமெரிக்கா ஓகே இதுலேயும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் நான் ஆன்சரே சொல்லிடலாம் நீங்கள் எழுதிருங்க செக் பண்ணலாமா ஹீ ஹேஸ் நெவர் பீன் டு அமெரிக்கா அவன் அமெரிக்காவுக்கு போனதே இல்லை அப்படிங்கிறது ஹீக்கி நெவர் வந்தாவே ப்ரெசென்ட் பர்ஃபெக்டன்ஸ் தான் வரும் அதில் ஹேஸோ ஹேவோ இங்கே ஹீ கி ஹேவ் வராது ஃபோர் ஹேஸ் தான் வரும் ஃபோர் வெரி சிம்பிள் ஹீ ஹேஸ் நெவர் பீன் டு அமெரிக்கா ஓகேயா ஹேடுன்ட்டு வரலாமா வரலாம் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கோ ரெண்டு பாஸ்ட்னு தாத்தா நீங்கள் மொதல் பாஸ்ட்டை பாஸ்ட் பர்ஃபெக்டில் போடுவீங்க இங்கே ஒரு பாஸ்ட்டோட நோஷனே இல்லாமல் பாஸ்டி பர்ஃபெக்ட் போட முடியாது புரியுதா ரெண்டு பாஸ்ட் இருந்தால் மொதல் பாஸ்ட்டை தான் பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக போடுவான் வென் ஐ கால்ட் யூ எஸ்டர்டே நான் நேற்றுக்கு ஒன்னையை கூப்பிட்டப்ப யூ ஹேட் கான் டு ஸ்லீப் நீ தூங்கிறதுக்கு போயிருந்த அப்படி போது நான் ஒரு பாஸ்ட்டை சொல்லி அதுக்கு முன்னாடி அந்த பாஸ்ட்டு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தேர்ஃபோர் இங்கே அதை யூஸ் பண்ண முடியாது ஓகே ஹோப் யூ என்ஜாய் திஸ் ஒன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் கம் அண்ட் அண்ட் டூ சப்ஸ்க்ரைப் மெஜில் அண்ட் மிஜில் அகாடமி தேங்க்யூ